இன்னைக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணனும். நல்ல வேளை இந்த சுரேஷ் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு, இல்லனா இத வாங்கி தா மயிர வாங்கி தா உயிர் எடுப்பான். ஏய் வாடா, இன்னைக்கு நம்ம பீச்ல ஜாலியா விளையாடலாம். ஆ சரிடா. என்ன இது சுரேஷ் குறற மாதிரி இருக்கு? அம்மா நீங்களா? அம்மா ஸ்கூல் லீவ் விட்டாங்கம்மா, அதான் பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். அம்மா வேணாம். ஐயோ நம்ம ஓடிடுவோம். இல்ல ஆண்டி, இவன் தான் கூப்பிட்டான். எப்போடா அம்மா? இல்லம்மா, அவன் தான் கூப்பிட்டான். லிங்கம் ஏன்டா விட்டு ஓடுறான்? நில்றா. ஆண்டி பிச்சைக்காரன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு மரியாதை கெட்டுறோம். நீ தாண்டி அது பிச்சைக்காரி. ஏ என்னடா இதுக்குடா எங்க அம்மாவை திட்டுறா? உங்க அம்மா தான் அது பிச்சைக்காரி. ஏ உனக்கு தானே சப்போர்ட் பண்றேன், அப்படி கத்துற. இந்த அம்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன என்ன பண்ணதுங்க அதுங்க பீச்சுல? இந்த இளவஞ்சிக்கு வர வர திம்புரு ஜாஸ்தியாயிருச்சு. இந்த வாட்டி இந்த அண்ணாச்சி குரங்குக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு எல்லார்ட்டையும் அடி வாங்க வைக்கணும். இப்ப பாருங்க எல்லாரும் என் டிராமாவ. ஏ இளவஞ்சி, எதுக்கு வயசானவங்களை போட்டு பீச்சில் அடிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாம்மா, அவன் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா அண்ணன்னு கேளுமா இவளை? ஐயோ பாவம், வயசானவங்களை போட்டு எப்படி அடிக்கிறா இவன்? கை விளங்காம தான் போகுது. இவன் எதுக்கு திடீர்னு இப்படி நடிக்கிறா? ஐயோ ஐயோ பாவம், இந்த வயசான மனுஷன். ஐயோ இதை போய் எல்லார்ட்டையும் சொல்லணும். அப்படிதான்டி சொல்லுவேன். நீ நான் அடிச்சேன்னு சொல்றேன் பாரு, நான் அடிச்சு, நீ பயங்கரமா அடிச்சு, வயசானவங்களை அடிச்சனால உனக்கு நான் ஜெயில் தண்டனை வாங்கி தருவேன். நான் அப்படிதான்டி சொல்லுவேன், வயசானவங்களை அடிச்சனால உனக்கு ஜெயில் தண்டனை வாங்கி தருவேன் பாரு. நீங்க 10 வருஷத்துக்கு ஜெயிலுக்கு போயிருவேன். அம்மா ஒண்ணும் இல்லம்மா, போமா. இவளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது, இவளை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க. சரி உமேஷ்கிட்ட போய் சொல்லுவோம். உமேஷே, அம்மா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்கம்மா. சரிப்பா, நீ பொம்பளை மாதிரி பேசாம நான் சொல்றத கேளு. ஓகேம்மா. எங்க இருக்கு போறோம் பாக்க, ஒழுங்கா கேள்றா. அதான் அந்த இளவஞ்சி இருக்கால பீச்ல போட்டு வயசானவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காப்பா. நீங்க கூட ஒரு தாத்தாவை அடிச்சு சாவடிச்சிங்களே, அந்த மாதிரியாம்மா? போலீஸ் கூட உங்களை அன்னைக்கு பிடிச்சிட்டு போச்சு, அந்த மாதிரியாம்மா? மன்னிச்சிருங்கம்மா, நான் கனவு கண்டிருக்கேன் போல. சாணி எனக்கு என்ன மாதிரி கனவுலாம் வருது பாரு. கடைக்காரனே கடைக்காரனே. அம்மா அண்ணாச்சி இங்க இல்லம்மா, அந்த இளவஞ்சி போட்டு அண்ணாச்சி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா பீச்சில. என்னது அண்ணாச்சிய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காளாவா? ஆமாம்மா, வயசானவருன்னு கூட பார்க்காம அந்த இளவஞ்சி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த அடி அடிக்கிற எப்படி தெரியுமா இருந்துச்சு, நானே அழுதுட்டேன். ஒரு நிமிஷம் கொஞ்சம் விட்டா அவர் செத்துருவாருமா, நம்ம போய் காப்பாத்தலாம் வாங்க. ஐயோ அப்படியாமா, இரு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஏ என்ன அண்ணாச்சி அடிச்சு கொன்னுட்டியா? இரு போலீஸ் வருது, உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது பாரு. சி ரொம்ப நடிக்காத, வாய மூடு. ஆமா ஆமா, இவங்க பேட் ஆண்டி. ஏ சி வாய மூடு, வயசானவங்கன்னு கூட பார்க்காம அடிச்சுக்கிட்டு இருக்கா மூதேவி.
உன்னதான் சொல்றேன், நீ தான் போய் வயசானவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கே. அம்மா இங்க இருந்து இவளை துரத்தி விடுங்கம்மா. ஏ யாரடி பொம்பளன்ற, என்னெல்லாம் பொம்பளன் சொல்றதுக்கு உனக்கு தகுதியே இல்ல இளவஞ்சி. உன்னையதான் சொல்றேன், நீ தான் வயசானவங்கள போட்டு அடிக்கிறல, நான் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? சரி இந்த கிழட்டு புறம்பு கிட்ட சொல்லுவோம். அசீன் இங்க வாங்க. அதான் உங்க பின்னாடி நிக்கிறாள இளவஞ்சி, பீச்சில வயசானவங்களெல்லாம் போட்டு அந்த அடி அடிக்கிறா தெரியுமா? கொஞ்சம் விட்டா உங்களையா அடிச்சிருவா போல, அவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நல்லா அடி வாங்கட்டும். ஆமா அந்த இளவஞ்சிய போட்டு எல்லாம் அடிங்க. என்ன பீச்சில் பெரிய மனுஷன் கூட பார்க்காம அந்த அடி அடிச்சிருக்கா. இருங்க நானும் வந்து அடிக்கிறேன் அவளை. என்னையவா அடிச்சா இந்தா நல்லா வாங்கிக்க. போதும் போதும் விட்டுருங்க, செத்துற போறா. சரி வாங்க கிளம்பலாம், இவன் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இருங்க நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், வந்துகிட்டு இருக்காங்க, அவளை பிடிச்சிட்டு போயிருவாங்க. இப்போ ஏ வாய மூடு, நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்பா, இவ ஜெயிலுக்கு போயிட்டானா இந்த வீடு ஃபுல்லா எனக்கு தான் சொந்தம், என் ராஜ்யம் தான். எவ்வளவு மோட்டர் வேணாலும் போட்டுக்கிட்டு தண்ணி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி காலி பண்ணுவேன். நல்ல வேலை இந்த இளவஞ்சிய பழி வாங்குறதுக்காக நம்ம போட்ட டிராமா இன்னைக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா அடி வாங்கினா எல்லார்ட்டையும். எல்லாருக்கும் கேட்டுருச்சு நீ பேசினது. ஏ கிளட்டு குரங்க, உனக்கு என்ன வந்துச்சு? போ வீட்டுக்கு. ஏ கிறுக்கு சனியனே, எப்போ இங்க இருந்து சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. சனியன் போயிட்டா இங்க இருந்து. குரங்கு மூஞ்சிய பத்தியா அதுக்கு. ஏ போ இங்க இருந்து. நான் சும்மா அழிஞ்சுதான் போறேன்.